அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்போது கேஎன் எமிஸ் ஸ்கூல் ஆப்பில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வெர்ஷன் 0.23 கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன அப்டேட் இருக்குன்னு அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளுடைய கேஎன் எமிஸ் ஸ்கூல் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ லாக்இன் பண்ண பின்னாடி ஹெல்த் செக்கப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷனில் மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஐ ஸ்க்ரீனிங்கில் உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் யாரும் இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 29 பேருமே ஐ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்றதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் காட்டும். ஓகேங்களா? இதில் முடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் பிஎம்ஆர் ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அவங்களுடைய வெயிட் அதனுடைய அவங்களுடைய பிஎம்ஐ ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். சரிங்களா? இதில் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கும். அவங்களுடைய வெயிட் என்ன, அவங்களுடைய ஹைட் வெயிட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சென்டிமீட்டரில். உதாரணத்துக்கு 115 அப்படின்னா, அதாவது எந்த மாணவனுக்கு நீங்கள் வந்து முடிக்காமல் இருக்கீங்களோ அந்த மாணவனுடைய நேம் மட்டும் உங்களுக்கு எடிட்டபிளாக காட்டும். அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்டை கொடுத்து கால்குலேட் கொடுத்துட்டிங்கன்னா கால்குலேட் ஆகிரும், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு மாணவனுக்கு மட்டும் ஹைட் அண்ட் வெயிட்டை அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் நியூட்ரிஷன் நோன் மெயில்ஸில் இதுவரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிக் மார்க் காட்டும், பண்ணாதவங்களுக்குலாம் அன்டிக் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதே போல் அந்த க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த நியூட்ரிஷன் அண்ட் நோன் மெயில்ஸ் சர்வே வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ இதை வந்து எல்லாமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அப்டேட் தான் இது. நீங்கள் இதை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமான அனைத்து கேள்விகளையும் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நம்மளுடைய டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப்பில் இருக்கக்கூடிய நியூ அப்டேட்.